ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓ சைனிங் இன். இது பிக் பாஸ் அல்டிமேட். இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டில் ரீசெண்டாக எவிக்டட் ஆனவர் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி. ஸோ அவரை பற்றி ஒரு அனாலிசிஸ் தான். ஸோ சுரேஷ் சக்கரவர்த்தி பிக் பாஸ் 4ல கண்டஸ்டண்டாக வந்தார். பிக் பாஸ் அல்டிமேட்லேயும் கண்டஸ்டண்டாக வந்து ஒரு வாரம் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எலிமினேட் செய்யப்பட்டார். ப்ளீஸ். ஸோ இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு பெரிய ஒரு அந்த பிக்பாஸ் சீசன் 4க்கு அப்புறம் பெரிய கான்ட்ரவர்சி, அதன் பிறகு வந்து நிறைய அவரை பார்க்குறவங்க ஜாஸ்தியானாங்க அப்படின்னும் பொழுது பெரிய நம்பிக்கையோடு தான் வந்தார். வரும்பொழுது எப்படி வந்தார் அப்படின்னா, நான் கொளுத்தி போடுறதுக்கு தான் வரேன், அதுதான் என் வேலை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூடாக இருக்கட்டும். அதே போல் வந்து எனக்கு வந்து பிக்பாஸ் கேம் ரொம்ப நல்லா தரவா தெரியும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிக்பாஸ் கேமை எனக்கு நல்லா தரவா தெரியும். வர்ற யாருமே வந்து பிக்பாஸ் கேமை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தரவா தெரியும் அப்படின்னும் பொழுது நீங்கள் பார்க்கறது எல்லாத்தையுமே ஒரு சந்தேகமாகவும், கொடுக்கறது எல்லாமே வந்து கண்டென்ட் ஆகும். நினைச்சதுதான் வந்து அவருடைய பிளஸ் தான் மைனஸ் தான். அதே தான் இது ஒன்று. ரெண்டாவது, எப்படி அவருடைய ஆரம்ப காலங்கள்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் அழகன் படத்தில் பார்த்துருக்கேன், நொண்டி மாதிரிலாம் நடிச்சிக்கிட்டு இருப்பார், நிறைய சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரொம்ப லாங் டைம் கவரும் அவர் வராரு பிக் பாஸ் 4ல, அதுவும் கொரோனா டைமில் வராங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்பொழுது இங்கே வந்து லாக் ஆகிட்டேன், ஸோ அப்போ கூட்டாங்க, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றது தான் அவருடைய இது. அதுக்கு முன்னாடி வரையும் சுரேஷ் சக்கரவர்த்தி இவ்வளோ ஃபேமஸ் இல்லை. இருந்தார், முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணார், நடுவில் பெரிய கேப்பு, திரும்ப வராரு. திரும்ப வரும்பொழுது என்னென்னா, அவர் 35 டேஸில் வந்து அவர் என்ன பண்ணார்னா, அவர் எங்கே வந்து அதாவது நம்ம எந்த வழியை தீர்மானிக்கிறோன்றது நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அவர் எந்த வழியை தீர்மானிச்சார்னா, கான்ட்ரவர்ஷியல் வழியை தான் அவர் தீர்மானிச்சார். அந்த வீட்டில் அவர் இருந்தவர்களையும் அவர் மேலே வந்து பெரிய அளவில் வந்து பெருசாலாம் வந்து அவர் வந்து அங்கங்கே போவார், எல்லாத்தையும் கான்ட்ரவர்ஷியாக பண்ணவர். சுரேஷுக்கு மெயின் பாலாஜி முருகதாஸ் சப்போர்ட்டாக பேசுவார், ஆரி எதிர்ப்பார்னு வச்சுக்காங்களேன். ஸோ இவங்க இது இதில் வந்து பெரிய அவங்க ரெண்டு பேரும் எங்கே பாண்ட் ஆகிறாங்கன்னா, அந்த வந்து தம்மடிக்கிற இடத்துல வந்து அவங்க பாண்ட் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவாங்க, கொள்ளுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இவரும் தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு தான் இருந்தாலும் கூட, ஒரு கட்டத்தில் அவருடைய பிரச்சனைகளையே வந்து இவர் வந்து மாட்டி விட ஆரம்பித்தார். யார், பாலாஜி முருகதாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தியை இன்வேரிபிளி அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஐ மீன் அவருடைய மிஸ்டேக்ஸை சொல்ல ஆரம்பித்தார். ஓகே. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதாவும் இதே மாதிரியான கான்ட்ரவர்சி பண்ணுறவங்க தானே, அவங்களும் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே அப்படின்ற பட்சத்தில், வனிதா வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் கூட உள்ளே இருக்கிற யாரையும் பெருசாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உள்ளே ஒருத்தரை தனியாக உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு அவங்களே சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 ரேர் கேசஸ். பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறையா வந்து பாலாஜி இப்போ இந்த சீசன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, பாலாஜி அங்கங்கே கொளுத்தி போடுற விஷயங்கள்லாம் அவர் தான் ஆரம்பிக்கும். அது வந்து போருக்கான விஷயம், அவர் வெளியே போகிறதுக்கு மிக முக்கியமாக காரணம் வந்து பாலாஜி அப்படின்றது அவரை பலமாக நம்பினார். ஆக்சுவலி அது ஒரு விஷயம் ஜாக்கி. பட் அப்படியே இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தருதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொளுத்தி போடுறது, ஆனால் அதை கொளுத்தி போடுற மாதிரி பண்ணிட்டு அவருக்காக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறது இன்னும் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து பாலாஜியே யாரும் வந்து எதுவும் பண்ணாத அளவுக்கு ஒரு 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 லேயரில் தான் எப்போவுமே சுரேஷ் வச்சுருப்பார். அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வெளியில் இருக்கிற ஒரு அந்த என்ன சொல்கிறது, பாண்டிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் மேபி. நான் ஒரே விஷயம், நான் இப்போ 85 நாள் வந்து ஒரு அண்ணாச்சி வந்து வர முடியும் போது, அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற அண்ணாச்சி வந்து 85 நாள் அங்கே வர முடியும் போது, சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படி வந்திருக்கலாம், அவர் யார் பக்கம் நின்று இருந்தாரோ வந்திருக்கலாம் அப்படின்றது அங்கே ஒரு மேட்டர். சரி, சீசன் 4ல வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சி அவர் வந்து என்னென்னா, அந்த தடியால் வந்து சனம் மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்றதும், சனம் அங்கேயே வெளியே வர பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்துறதும், நான் வந்து விளையாட்டுக்கு பண்ணேன், நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு கான்ட்ரவர்சியில் அதாவது பிக்பாஸுடைய கன்ஃபெஷன் ரூமில் போய் அவர் எழுதார். இதுதான் சுரேஷ் சக்கரவர்த்தி வெளிப்படுவதற்கு முக்கிய ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி. ஆக்சுவலி அதே இடத்துல தான் வந்து பாலாஜியும் ஸ்கோர் பண்ணாரு. எப்படி அப்படின்னா, இவர் அடிச்சதை வந்து பார்த்துட்டு பைத்தியமா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எல்லாருக்கும் பாலாஜியை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. என்னதான் தாத்தா தாத்தானாலும் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது பாலாஜி பாருங்க எப்படி நேர்மையா கேட்கிறார், நடுநிலையா கேட்கிறார் அப்படின்றதும், அவரு அந்த டைம்ல வந்து அவருக்கு அதில் பின்னடைவு ஆகி அவர் வந்து வெளியே வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் பாலாஜினுடைய இந்த டக்குன்னு மாறின ட்ராக்கும் ஒரு காரணம் வச்சுக்காங்களேன். ஸோ அதே மாதிரியாக இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த அல்டிமேட்ல வந்த அப்புறம் வந்து அவர் பேசின விஷயத்தையே வந்து அவர் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சார் இவர் ஆக்சுவலி. ஸோ இதில் என்ன பலன் இவருக்கு கிடைச்சது சுரேஷுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போனது அவர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். தாத்தான்ற ஒரு பிராண்டிங்கில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். யூடியூப் சேனல் எல்லாவும் போச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதில் ஒரு நிறைய செஃப் விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார். செஃப் விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பிக்பாஸே அவர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார். 5th சீசன் வந்து அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கும் அனிதாவுக்கும் ஒரு பகை, நிரந்தர பகை ஒன்று இருக்குது. ஆக்சுவலி மன்னிக்கவே முடியாத ஒரு பகை என்னென்னா, இவர் வெளியே போய் அதாவது பிக்பாஸ் 4ல வெளியே போயிட்டு வந்து நிறைய இன்டர்வியூவில் என்னென்னா, எல்லா கண்டஸ்டண்ட்டையும் பற்றி ரொம்ப பர்சனலாகலாம் அவர் வந்து தாக்க ஆரம்பித்தார். முக்கியமாக அனிதாவுடைய தந்தை இறப்பை வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்றதை வந்து அவங்களால
அதாவது அவங்க பக்கமும் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் அனிதா பக்கமும் இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய விஷயங்கள் அவங்களும் கான்ட்ரவர்ஷியல் மாற்றிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அனிதாவுடைய தந்தையினுடைய இறப்பை வந்து இவர் வந்து அதையும் ஸ்ட்ராட்டஜி சொல்ல, அது அவங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி, அது அவங்களும் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அதாவது வீட்டு உள்ளார நீங்கள் பேசுறது வேற, வெளியே போனதுக்கு அப்புறம் அதில் காமிச்சாங்க காமிக்கல அதை வச்சு இதை வச்சு அப்படின்றத பேசுறத வந்து, அதாவது சினிமா உலகத்துலேருந்துகிட்டே சினிமா விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கும் போது அது நிறைய பிரச்சனையை சந்திக்கணும்னு வச்சுக்காங்களாம். இதுதான் மேட்டர் ஆக்சுவலி. இப்போ நான் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு நானே வந்து விமர்சனத்தில் இறங்கினேன்னா அது வந்து ஏகப்பட்ட கேள்விகளை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் சுரேஷுக்கும் அவங்களுக்குமான மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் வந்து பேசிக் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் டைமில் என்னாச்சுன்னா இவர் என்னன்னா நான் இந்த மாதிரி பிக்பாஸ் விமர்சனங்களும் பண்ண ஆரம்பித்தார், அதேமாதிரி செஃப் விஷயங்களும் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்த கான்ட்ரவர்சி இவர் கொஞ்சம் கொளுத்தி போ, அதாவது தான் கொளுத்தி போடுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, தான் செய்கிற விஷயங்களை மன்னிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கப்ப அவர் இந்த மாதிரியான கொளுத்தி போடுறதா என் வேலை அப்படின்றதே அவர் வந்து செய்ய ஆரம்பித்தார். இப்போ நான் அடுத்த சீசன் கூட்டால் கூட அவர் போவார், ஏன்னா அங்கே போனால் அவருக்கு அதில் ஃபேமஸ் ஒன்று, ரெண்டாவது அதை ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது இன்னும் வந்து கவனிக்கப்படும்போது அவருக்கு அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால தனக்கு இப்படி ஒரு பெயர்கள் வரதை பற்றி அவர் கவலையே படலை. ஏன்னா இந்த வயசில் இப்படியான வியூஸோ இவ்வளோ ஒரு யூடியூப் சேனலுடைய வளர்ச்சிலாம் வந்து இதனுடைய என்ன சொல்கிறது கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களுக்கான கிடைச்ச விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் பிக்பாஸ் வீட்டில் குட் பிளேயர் ஆர் பேட் பிளேயர் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட் பிளேயர்ன்றதுல இவர் வர வாய்ப்பே கிடையாது. இதுதான் மேட்ரு. ஏன்னா அந்த வீட்டில் வந்து அவர் என்ன சொல்லுவார், எனக்கு சேனல் வந்து சொல்லுது அதெல்லாம் வந்து கண்டென்ட்டுக்காக நான் கொளுத்தி போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இல்லையா. ஸோ அதுதான் மேட்ரு. ப்ளீஸ், இதில் இன்னொரு விஷயம் அவர் எப்போவுமே என்ன சொல்வார் அப்படின்னா, பிக்பாஸ் தான் கொளுத்தி போடுறாரு, நான் வந்து சும்மா அந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னும் பொழுது அவர் செய்கிற விஷயங்களுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பிக்பாஸே. அதில் இந்த வாட்டி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அனிதா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க வரும்பொழுதே வந்து ஒரு ஒரு அமைதியாக எல்லாரையும் வந்து அந்த கவனிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த டாஸ்க் இவர் என்ன பண்ணார், அனிதா வந்து திருப்பி புல் பண்ணார். அதாவது ஸ்ட்ராட்டஜியாக இந்த வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அனிதா சொன்ன வார்த்தை வந்து, ஒரு கிணத்துல விழுந்துட்டு இருந்தாங்க கூட இவங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரிஞ்சால் கூட இவங்களும் சேர்ந்து குதிச்சுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டதுனால தான் காப்பாத்துங்கிற மாதிரியான விஷயத்தை செய்வார் அப்படிங்கிறதும், அதை வந்து அப்போ அந்த கிணறுனா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அனிதாவை கேட்கும்போது அவங்க வந்து பிக் பாஸ் என்ன, அப்போ அவர் ஒரு வார்த்தை விட்டுட்டார் அனிதா கிட்ட என்ன அப்படின்னா, உன் முகத்திரையை வந்து நான் கிழிக்கிறேன் இந்த வர வாரத்திலேயே செய்கிறம் பாரத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது தான் வந்து அவங்க இதுக்கு தான் பிக் பாஸ் நான் இந்த வீட்டில் பேசுவேன். அப்போ கூட அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவமே படல. இதற்கு வந்து முன்னாடி இருக்கிற வனிதாவாக இருந்தால் பயங்கரமாக எடுத்துகிட்டு வருவாங்க, வார்த்தைகள் விடுவாங்க. இந்த வாட்டி அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க, வார்த்தைகளே விடாமல் பிக்பாஸ் பாருங்க நான் இதுக்கு தான் வந்து சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி இந்த வரணுன்றது அதெல்லாம் கேள்வியே கேட்டது. அதில் வந்து அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முகத்திரையை கீழ் பண்ணுறது வந்து என்னென்னா, ஏற்கனவே இவங்க பேசின ஆடியோக்கெல்லாம் வந்து வேற ஒரு ரிவ்யூர்கிட்ட இருக்குன்றது இவருக்கு தெரியுன்றதுனால அதையும் செய்வான்ற மாதிரியான ஒரு பிரச்சனையாக போச்சு. கடைசியாக அந்த வீட்டில் நடந்த பிரச்சனைகளும் இதுதான். இவர் வந்து வெளியில் வந்த வந்து என்ன அபிநயம் விட நான் வந்து ஓட்டு வந்து நான் வந்து குறைவாகத்தான், அதாவது நானும் அதிகமாக தான் இருந்தேன், அதாவது அபிநயம் வந்து கம்மியாக இருந்தார், நான் அதிகமாக தான் இருந்த மாதிரி பூடகமாக சொன்னது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன வெளியே அனுப்பிச்சாலும் எப்படி போனாலும் அவரை பொறுத்தவரையும் இது வந்து அவருக்கான ஃபேம் தான் ஆக்சுவலி. அது ஒரு விஷயம் ஜாக்கி. இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஃபேமே எதனால வந்ததுன்னா, இந்த 3 மணி நேரம் கேப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இது வந்து எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாருமே வாட்ஸ்அப் அது இதுன்னு இருக்கும் பொழுது அது 3 மணி நேரம் கேப்புக்கு எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 மணி நேரம் கான்ட்ரவர்ஷியில் கூட என்னன்னா, இவர் வெளியில் நடந்த விஷயத்தை வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு, இங்கே வந்து இப்போ உடச்சிட்டாருன்னு போது அதை நீங்கள் வந்து ஒளிபரப்பவும் முடியாது. இன்னொன்று, இந்த சீசனுக்கான பெரிய பின்னடைவாக வந்து அவர் வந்து 2வது நாளே வந்து எல்லாரும் ஒன்றா ஜாலியாக உட்காந்து டபுள் மீனிங்லாம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு வந்து அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் எது பேசினாலுமே அப்படி தான் இருக்கணும் போது அந்த கண்டென்ட் இப்போ சேனல் செயலில் யூஸ் பண்ண முடியாது. இதுவும் அதுக்கு வந்து ஒரு அதாவது எல்லாருமே தான் உட்காந்து கேட்டாங்க, ஆனால் திரும்ப திரும்ப அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே அதை வந்து நீங்கள் வந்து பொதுவெளியில் ஒளிபரப்பவும் முடியாது. அது ஒரு காரணமும் இருக்குன்னு வச்சுக்காங்க. அதுக்கு ஏன் ஒளிபரப்ப முடியாதுன்றப்ப, சாதாரணமா ஏதோ ஒரு விஷயம் பேசினா சரவணனை வந்து இவங்க வந்து அப்படியே கூட்டிட்டு போனாங்க, வெளியில வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இதை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒளிபரப்பப்பட்டாலும் சேனலுக்கு வந்து இது பெரிய கெட்ட பேராகவும் உருவாகும். இன்னொன்று, நம்ம இன்னும் வந்து நம்ம சமூகம் வந்து அந்த அளவுக்குலாம் இன்னும் மேம்படலைன்றது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். அது ஒரு விஷயம். இன்னொன்று, காண்டம்ன்ற அந்த என்ன சொல்றது பேச்சுக்கே வந்து வனிதா அப்படி பேசுறாங்க, திரும்பி வந்து இப்படி பார்த்தா இப்படி வந்து அவங்களும் வந்து அங்கேயே வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க. அதனால கான்ட்ரவர்ஷி நிறைய இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது அது தொடர்ந்து ஒளிபரப்ப முடியாதுன்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கும் வந்து சேனல் வந்து தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்றது உண்மை. பட் இவரை பொறுத்தவரையில் என்னன்னா, இந்த வாட்டி நான் சொல்லிட்டாரு, ஏன்னா அனிதா வந்து சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஐ மீன் இந்த கிணத்துல விழுந்தது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த வாட்டி உள்ளார போகும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, நான் செய்யல, ஏன்னா அவருக்கு வந்து நெகட்டிவ் ஷேட் தனியா இருக்குன்னு அவருக்கு தெரியுது.
அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவன் சொல்கிறோம் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பிக்பாஸ் சொல்கிறார் நான் செய்கிறேன் அப்படின்றது தான். ஸோ இதே தான் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பிக்பாஸ் சொல்லுவார் நீங்கள் செய்வீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய டெம்ப்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது அங்கே மேட்ருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணாங்க. இப்போ ஃபோர்த் சீசனில் ஆரியெலாம் வந்து பயங்கரமாக வந்து கத்தனாரும் போனாரும் கொண்டாருன்னு கூட கத்தி பேசி சண்டை போட்டு ஜெயிச்சார். அதே மாதிரி ஃபிஃப்த் சீசனில் பார்த்தீங்கன்னா ராஜா அமைதியாகவே இருந்து ஜெயிச்சார். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ். இது இந்த ஜெயிப்பு வந்து வே ஆஃப் விக்டரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல், ஆனால் எப்படி நீங்கள் ஜெயிக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஃபோர்த்தோடைய வெற்றியாளர் யார்? ஆரி. ஃபிஃப்த்தோட வெற்றியாளர் யார்? ராஜு. அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அங்கே போகவே முடியாது ப்ளீஸ். இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, போன வாட்டி ஜூலி இப்படி விளையாடினாங்க இந்த வாட்டி மாற்றி விளையாடுவாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அது ஜூலி வந்து வெளிப்படுத்துகிறாங்க, எல்லாருமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தாத்தாவும் சரி வனிதாவும் சரி அதே ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரியே பண்ணும்பொழுது அடையவங்களுக்கு வேறு வேலையே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கண்டிப்பாக வரும். இதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதும் அவங்க வரும். ஆமாம், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இவங்க இவர் லாஸ்ட்டு அவங்க லாஸ்ட் பட் ஒன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்த வாரம் நாமினேஷன் வந்து வனிதா அடுத்த வாரம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ மூணு வாரமாவது வனிதா வரட்டுன்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கேட்டகரி உருவாக்கி இது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு பெட் ஒன்று ரெடி பண்ணி அவங்கள வந்து அவங்க கொஞ்சம் அரகண்டாக இருக்கிறப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குதாக தான் வந்து அது வந்து பண்ணவே வச்சுக்கோங்களேன். அதே போல 24 மணி நேரம் வந்து இதை காட்டப்படுறதுனால மக்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களா. ஒன்றும் இல்லை, எப்பப்பா வந்து நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வனிதா, ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா குடுகுடுன் கேமுக்கு வராங்க. அதே போல பிக்பாஸ் வந்து திட்டுறதா இருக்கட்டும், இந்த காஃபி பிரச்சனைக்கே இவங்கள்ட்ட வந்து அவர் வந்து கொளுத்தி போட்டுட்டு இவரே போய் இந்த அம்மாவுக்கு காஃபி கொடுத்துருங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறது. இரட்டை அதாவது ரெண்டு இடத்துலயும் நீங்க வந்து டபுள் கேம் விளையாடுறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்காங்களேன். இன்னொன்னு எனக்கு நான் பிராங்கா சொல்றேன், இதை விட அல்டிமேட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் காப்பிக்கிறத விட இதுல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லீடு என்னதுனால வருது அந்த லீடுன்றது நம்மளால வந்து அதை புரிஞ்சிக்க முடியுதுன்னு வச்சுக்காங்களா. அதே போல பாலாஜி முருகதாசுக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பாலாஜி முருகதாசை வந்து டான் பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சும் கூட இவருக்கு வந்து அது வெளில வந்து ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கலாம் அப்படிங்கறதும் இருக்கலாம். பட் எனிவே அவரு அவரு பாரு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் நீங்க அறுவடை செய்ய முடியும்னு வச்சுக்காங்களேன். அதான் ரொம்ப தெளிவான விஷயம். ஸோ விதைச்சத அறுவடை பண்றாரு, அதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பிக் பாஸ் கன்ஃபியூஷன் ரூம்ல அழுததும் சனம்க்கும் இருக்குமான சண்டையிலேருந்து ஆரம்பிச்சது, வெளியில் போய் அனிதாவுடைய அவங்க அப்பாவுடைய இறப்பை கூட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பேசுறது, அந்த பொண்ணால் அதை ஜீரோ அதாவது மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயமா போய், அதனால தான் அவங்க வந்து முகத்திரையை கிழிப்பேன் அப்படின்னும் பொழுது நீதி வென்றது அப்படிலாம் எழுத ஆரம்பித்தாங்க அவங்க ஆக்சுவலி. ஸோ அதுதான் மேட்ருனு வச்சுக்காங்களா. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. பட் சுரேஷை பொறுத்தவரையிலையும் அவருக்கு இந்த கான்ட்ரவர்சி அவருக்கு ஓகே தான். அவரை பொறுத்தவரையிலும் அது வந்து ஃபேம் தான். இந்த வாட்டி ரொம்ப நெகட்டிவ் ஸ்டேட் போகுதுன்றதுனால நான் எதுவுமே செய்யலை, பிக்பாஸ் சொன்னாலும் அதை செஞ்சார் அப்படின்றதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக அவர் வந்து வெளியே போனார். ஸோ ரொம்ப ஸ்மார்ட், கால்குலேட்டிவ் மைண்ட் எல்லாமே ஓகே. அதை வேறு மாதிரி அவர் பயன்படுத்தியிருந்தார்னா அன்புன்ற ஆயுதத்தை அவர் இந்த வயசுக்கு எடுத்து பண்ணியிருந்தாருனா இன்னும் வந்து போகும். இன்னும் எல்லாத்த விட இன்னொரு பெரிய மைனஸ் இருக்குது, தாமரை பயங்கரமாக வந்து அவங்க வந்து நடிச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கே தெரியும்னு வச்சுக்காங்க. கமலஹாசன் அவர்களே இன்னைக்கு வந்து சொல்லிட்டார். பட் ஆனால் தாமரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க ஹஸ்பண்டு ஐக்கிய பேர்லாம் வந்து விருந்து வச்சேன் அப்படின்றத யூடியூப்ல வந்து காமிச்சிட்டு திரும்ப அவங்க வெளியே அவங்க தவறே பண்ணவங்க நீ பண்ணது சூப்பர் 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 அப்படின்றதையும் தாமரை வச்சு உள்ளங்கையில் வந்து தாங்குற மாதிரியான விஷயங்களையுமே அவருக்கு வந்து ஓ இதனால தான் இதுவா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கிட்டு வந்தாங்க. அதனால தான் கூட இருந்த பாலாஜி சுஜாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேவர் பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல கேட்டார். அதுவும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தங்கள் தான் வச்சுக்கோங்களேன். பட் 1000 இருந்தாலும் வந்து அவரால் வந்து பாலாஜி அவரால் வந்து புறக்கணிக்க முடியாது. இது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே வந்தப்புறமும் அவங்களுக்கான நட்பு ஆட்டோவரிட்டிஸ்ன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது வந்து தொடர்ந்துறதுனால அவர் வந்து போகணும் பதனுக்கு பாவமாக இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாடுற மாதிரி அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போனார் ஆக்சுவலி. அதே தான், அதே விஷயத்தை தான் அவர் வந்து ஸ்மோக்கிங் ரூம்லையும் செய்யும்பொழுது நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று எங்கிட்ட வந்து பண்ணுறீங்க, கொளுத்தி போகிறதுன்னு ஒரு விஷயம் அங்கே பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் பாலாஜியும் வந்து ஒத்துமையாக தான் இருக்கீங்களா, அப்போ பார்க்குறேன் நான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. எக்ஸாக்ட்லி, அதுவும் வந்து ஸ்மோக்கிங் மூலம் அவங்க ரெண்டு பேரும் அல்டிமேட்டில் வந்து ஸ்மோக்கிங் மூலம் அவங்க பேசிக்கிறது வந்து நம்மளுக்கு ஆடியோவே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன நீங்கள் வந்து நியாயத்தை பேசுகிறீங்க, நீங்கள் என்ன நடுநிலையை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அதுதாங்க மேட்ரு. ஸோ நீங்கள் இவர் ட்ரிகர் பண்ணாலோ இவர் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அதை போய் நீங்கள் கொளுத்தி போகிறதில்ல. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் ரெண்டு பேரும் கார்னர் பண்ணீங்கன்னா வெளியே போய் நான் அதெல்லாம் செய்வீங்க அப்படின்றதும் வயசினுடைய போர் நீங்கள் தப்பிக்கிறதுன்றதும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுட்டு தான்.
அதில் இந்த சீசனில் அவர் சீக்கிரமாக போகிறதுக்கான விஷயம், ரெண்டாவது நம்ம சொன்ன அந்தந்த விஷயங்களும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், இது அவர் ஒப்பீனியன் அண்ட் வியூ மட்டும்தான். ஓகே, ஸோ உங்கள் கருத்துக்கள் இது வரதால் அதை வந்து நியாயமான முறையில் நாகரிக முறையில் அதை தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நாங்கள் விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட். ஏன்னா அவரை பற்றின எந்த விஷயங்கள் வீட்டில் வந்து அவர் எதை செஞ்சார் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், மற்றபடி விஷயங்களை நீங்கள் வந்து பின்னூட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க அப்படின்றதா. ஸோ இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ் அதே தான், அண்ட் ஜாக்கி விலாக் அண்ட் ஜாக்கி சினிமாஸ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய பிறகு உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சோசானிங் ஆஃப்.